நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போனாலும் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு இன்டர்வியூவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஜாபை எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் அண்ட் சைக்காலஜி டிப்ஸையும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண பெர்சனாக இருந்தாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற பெர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்கிற சைக்காலஜி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 100% நீங்கள் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜாபை வாங்கிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஓவர் கம் பியர். இன்டர்வியூ அப்படின்னாலே நமக்கு பதற்றம், பயம், படபடப்பு இந்த எல்லாமே வந்துடும். ஆனால் நல்லா கேட்டுக்கங்க, இந்த 3 விஷயங்களும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பயம் வர்றது நேச்சுரலான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பயம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இல்லை, பயம் இருந்தால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் தான் இந்த அலட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு 5% அலட்சியத்தையும் கொண்டு போங்க. அதாவது இன்டர்வியூ தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமும் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பயம் இல்லாமல் இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். இந்த ஒரு ட்ரிக் நீங்கள் இன்டர்வியூவில் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்டர்வியூவில் நீங்கள் ரிஜெக்ட் ஆனாலும் உங்களோட லைஃப்பை அது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பர் 2, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெசியூம். இன்டர்வியூ அப்படின்னாலே ரெசியூம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ரெசியூமை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான 5 டிப்ஸை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டிப் நம்பர் 1, உங்களோட ரெசியூம் ஷார்ட்டாகவும் அண்டு ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும். அதாவது உங்களோட ரெசியூமில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்பர் 2, உங்களோட ரெசியூம் 2 pages மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்பர் 3, உங்களோட ரெசியூமில் தப்பி தவறி கூட கிராமர் மிஸ்டேக்ஸ் அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. அதில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்பர் 4, உங்களோட ரெசியூமில் நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த ஜாபுக்கு போகிறீங்களோ அந்த ஜாபை பற்றின உங்களோட ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ நம்பர் 5, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான், தப்பி தவறி கூட உங்களோட ரெசியூமில் பொய்யான இன்ஃபர்மேஷனை மட்டும் தந்துடாதீங்க. அது உங்கள் மேலே பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ரெசியூம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்பர் 3, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ட்ரெஸ் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அதில் நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ வரவங்க எல்லாருமே பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட்டுட்டு வருவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நீங்கள் போட்டுட்டு போகணும். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கேர்சீப்பை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது நீங்கள் துடைக்கிறதுக்கு உங்களோட கேர்சீப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹியூமனோட பாடியிலேருந்து வர ஸ்மெல் கூட ஒருத்தவங்களை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு டிப். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது டார்க்கான ஷர்ட், லைட்டான பேண்ட், ஸோ இந்த காம்போ அப்படி இல்லைன்னா லைட்டான ஷர்ட், டார்க்கான பேண்ட், ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்டர்வியூவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ போகும்போது நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் உங்களோட ஷூ. உங்களோட ஷூவை ரொம்பவே நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை நோட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 4, டூ ஹோம்ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிற அந்த கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அது இப்போது எந்த அளவுக்கு ஏறி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸை அவங்க கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி நியூவாக ஏதாச்சும் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிற கம்பெனியை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 5, வெயிட்டிங் டைம். நீங்கள் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களை அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் தான் உங்களோட பேஷன்ஸை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லா விஷயங்களையும் அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. இந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மற்றவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உங்களோட ஜாபை கெட் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றின பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.